கோடபாயுவின் பாதுகாப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். பாணின் நிறைகுறைய காரணம் என்ன? வெளியானது உண்மை தகவல். அரசு சேவை ஆட்சேர்ப்பு தொடர்பில் புதிய திட்டம் வெளியாகியுள்ள விடயம். ஆவா குழுவின் முக்கிய புள்ளி கைது. சுன்னாகத்தில் சிறுவன் மீது வாள்வெட்டு. போதைப்பொருள் மற்றும் கஞ்சா செடிகளுடன் இரு பெண்கள் உட்பட 4 பேர் கைது. காத்தான்குடியில் சம்பவம். பவுனியாவில் களமிறக்கப்பட்டு விசேட அதிரடிப்படை. ஏதற்கும் தயாராக இருப்பதாக மகிந்த பகிரங்க அறிவிப்பு. காட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து அதிரடியாக வெளியேற்றப்பட்ட ராஞ்சன் ராமநாயக்க. நெடுந்தீவு கடற்பரப்பில் 7 தமிழக கடற்தொழிலாளர்கள் கைது. தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். முன்னாள் அதிபர் கோடபாயவின் பாதுகாப்பிற்காக உயர்மட்ட பாதுகாப்பு திணைக்களத்தின் 226 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தலதாத்து கோரலு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் நடந்த பல விடயங்களுக்கு காரணமான முன்னாள் அதிபரின் பாதுகாப்பிற்காக காவல்துறை திணைக்களம் 226 பேரை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், ராணுவம் மற்றும் விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிபரின் பாதுகாப்பிற்காக 6000 உயரடுக்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதிக எண்ணிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோதுமை மா மற்றும் ஏனைய பொருட்களின் அதிக விலை மற்றும் அவற்றின் தட்டுப்பாடு காரணமாக சில பேக்கரி உரிமையாளர்கள் குறைந்த நிறை கொண்ட பானை உற்பத்தி செய்ய தூண்டப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். குறைந்த நிறை கொண்ட பான்கள் மீதான சோதனைகள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றாலும் பேக்கரி உரிமையாளர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு கிடைக்கும் வரை இந்த பிரச்சினை தொடர்ந்திருக்கும் என்றும் அவர் கூறினார். கோதுமை மா உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை சுமார் 300% அதிகரித்துள்ளதாகவும் இந்த விலை அதிகரிப்பின் காரணமாக பானை உற்பத்தி செய்ய முடியாமல் ஏற்கனவே 2000 மேற்பட்ட பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் ஜெயவர்த்தன தெரிவித்தார். கோதுமை மா மற்றும் ஏனைய பொருட்களின் விலை உயர்வால் 400 கிராம் பானின் விலையை 190 முதல் 200 ரூபாய் வரை உயர்த்தியும் உற்பத்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சில பேக்கரி உரிமையாளர்கள் குறைந்த நிறை கொண்ட பானை உற்பத்தி செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சேவைக்கு ஆட்களை உள்ளிருப்பது தொடர்பில் புதிய திட்டம் ஒன்றை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அறிவித்துள்ளார். இதன்படி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய பல்கலைக்கழகங்களின் பட்டதாரிகளையும் பட்டதாரி நியமனங்களில் உள்வாங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால யுத்த அனர்த்தம் காரணமாக இடம்பெயர்ந்து இந்தியாவில் தங்கியிருந்த காலப்பகுதியில் இந்திய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று பட்டதாரியானவர்கள் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தங்களின் சொந்த இடங்களுக்கு திரும்பியுள்ளனர். அவ்வாறானவர்கள் அண்மைய காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரசு சேவைக்கான பட்டதாரிகள் ஆட்சேர்ப்புகளின் போது வெளிநாட்டு பட்டதாரிகள் என்ற அடிப்படையில் நிராகரிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரிகளை அரசு சேவையில் உள்ளிருப்பதற்கு பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோரால் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 17 வயதுடையவர் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடாத்திய குற்றச்சாட்டில் ஆவா என அழைக்கப்படும் வினோதன் சுன்னாகம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றக்கு சென்று திரும்பிய வேளை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தீபாவளி தினமான கடந்த திங்கட்கிழமை இணுவில் வீதியில் சென்று 17 வயதுடைய ஒருவரை வழிமறித்த நால்வர் வாள்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பித்தனர். வாள்வெட்டுக்குள்ளானவர் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தார். அவர்களில் ஆவா என அழைக்கப்படும் வினோதனும் வந்திருந்தார் என்று வாள்வெட்டுக்குள்ளானவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதன் அடிப்படையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஆவா வினோதன் நேற்று பிற்பகல் நீதிமன்றத்திலிருந்து வெளியேறிய நிலையில் கைது செய்யப்பட்டதுடன் வாளொன்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் கூறியிருந்தனர். காத்தான்குடி மற்றும் ஏறாவூர் ஆகிய இரு போலீஸ் பிரிவுகளில் 3 சம்பவங்களில் ஐஸ் போதைப்பொருள், ஹெரோயின் மற்றும் கஞ்சா செடியுடன் இரு பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளதாக அந்தந்த போலீஸ் நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை 26/10/2022 அன்று இடம்பெற்றுள்ளது. மாவட்ட குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. சம்பவ தினமான நேற்று முன்தினம் மாலை மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் ஏறாவூர் போலீஸ் பிரிவில் உள்ள புன்னைக்குடா பகுதியில் அமைந்துள்ள இரு வீடுகளை முற்றுகையிட்டுள்ளனர்.
இதன்போது வீடுகளில் உள்ள கிணற்று பகுதியில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த இரு பெண்களை கைது செய்ததுடன் இரு கஞ்சா செடிகளையும் மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ராவூர் பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட ஒருவரை 1000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்து ராவூர் போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர். இதேவேளை காத்தான்குடி போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் 80 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நேற்றிரவும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மைய நாட்களாக வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் பாவனை, அதனால் ஏற்படும் குற்றச்செயல்கள் நாளாந்தம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனை கட்டுப்படுத்துமாறு மதகுருமார் உட்பட பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்த விசேடாதிரடி படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாதகளில் அவர்களால் பெருமளவு காஞ்சா மீட்கப்பட்டிருந்தது. இதேபோன்று வவுனியாவில் போதைப் பொருள் பாவனை மற்றும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த விசேடாதிரடி படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதுடன் விசேட தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எந்த நேரத்திலும் தேர்தலை எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாக கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆனமடுவு பிரதேச சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களை தூண்டிவிட முயல்பவர்களிடம் நாட்டை பொறுப்பேற்க சொன்னால் வேண்டாம் என்கிறார்கள். ஒரு கதையுண்டு, வைத்தியக்காரர்கள் குழப்பமடைந்தாலும் மருத்துவர்கள் குழப்பமடைய மாட்டார்கள். நமது கட்சி நாட்டை நோக்கி பின்னோக்கி எழுக்கும் கட்சியல்ல. தீ வைப்பது இலகு, ஆனால் அதை அணைப்பது கடினம். தேர்தல் வந்தாலும் எந்த நேரத்திலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற ரஞ்சன் ராமநாயக்கவை திருப்பி அனுப்ப குடியரசு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொள்வதற்காக அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றபோதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள 2 வழக்குகள் தொடர்பிலும் அந்த நீதிமன்றங்களால் விமான பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கட்டுநாயக்க விமான நிலைய குடியரசு திணைக்களத்தின் கணனி அமைப்பிலும் அவற்றைச் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ரஞ்சன் ராமநாயக்க கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு வருகை தந்தபோது திருப்பி அனுப்ப குடியரசு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். ரஞ்சன் ராமநாயக்க கட்டுநாயக்கவிலிருந்து கட்டார் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இந்திய கடற்றொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் 26/10/2022 அன்று பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவிற்கு தெற்கே 7 கடற்றொழிலாளர்கள் பயணித்த இழுவை படகு தடுக்கப்பட்டதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் 7 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட போது குறித்த இழுவை படகும் கைப்பற்றப்பட்ட நிலையில் காங்கேசந்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் மயிலட்டி கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.